சமைப்போம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ராகி வச்சு இட்லி, தோசை, பணியாரம், ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம் எல்லாமே ஒரே மாவு வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இந்த கப்பில் நான் ரெண்டு ராகி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பாருங்களேன், ஒன்று போடுறேன், இன்னொன்றும் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கிறேன்னு இல்லையா, இன்னொன்று போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நல்லா கழுவிக்கணும். ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் அரிசி போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த கேழ்வரகு வந்து சுத்தமான கேழ்வரகுன்னு சொல்லிட்டு தான் வாங்கணும். அதில் பாருங்களேன், நான் அரிசி எடுத்தேன். நான் அதை பாருங்கள், அதில் வந்து இதை ரெண்டு மூணு கல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வந்து பாருங்கள், இதில் இதோட போட்டோம்னா இதோடையே நம்மளுக்கு அரைஞ்சிடும், நர நரன்னு இருக்கும் அந்த பாக்கு. அது எப்படி வந்து அரையிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, நான் எப்படின்னு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இல்லையா, நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இந்த கேழ்வரகு இப்படி கொஞ்சோண்டு தண்ணி வச்சு வச்சுக்கணும். இப்படி 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 நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும், கையை இப்படி வச்சுட்டு இப்படி செய்யணும். இப்படி இப்படி இப்படின்னாக்கா அடியில் வந்து உங்களுக்கு கல் மண் எது இருந்தாலும் உங்களுக்கு போய் தங்கிடும். இப்படி ஒரு கையில் இந்த விரலில் இப்படி இப்படி தள்ளிக்கின்னு நீங்கள் இந்த இதை எடுத்து இன்னொரு யானத்தில் இந்த பாருங்கள் இன்னொரு யானத்தில் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த பாருங்கள், இதே மாதிரி இப்படி 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 செஞ்சாக்கா மேலோட எல்லாம் வந்துடுது பார்த்தீங்களா. செய்ய 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 எல்லாமே வந்துடும், கடைசியாக கொஞ்சோண்டு நிற்கும் பாருங்கள். அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பாருங்களேன், இந்த இப்படி செஞ்சு இப்படி 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 செஞ்சு இதை இப்படி கொட்டினீங்கன்னா கொஞ்சம் அழகாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே கல் மண் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தங்கிடும். இது வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி செய்ய தெரியாது, தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு இந்த இதில் வந்து நம்ம ரெண்டு கேழ்வரகு போட்டோம் இல்லையா, ஒன்று வந்து புழுங்கல் அரிசி போட்டுங்க, நான் வந்து இட்லி அரிசி போட்டுங்க. எங்கிட்ட இட்லி அரிசி இல்லை, அதனால் நான் சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி இருக்குது இல்லையா, அந்த அரிசியை நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை நல்லா இன்னொரு ரெண்டு மூணு தடவை கழுவி நீங்கள் வந்து ஊற வச்சு வச்சுருங்க. 5 hours 6 hours வரைக்கும் நல்லா ஊறணும், ஏன்னா இந்த ராகி வந்து ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். அதனால் சொல்கிறேன் நான், இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஜீரோ கார்பு அதே மாதிரி பணியாரம், இட்லி, தோசை எல்லாம் எப்படி செய்யறது, ஊத்தாப்பு மாதிரி எப்படி செய்யறது அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன். வெரைட்டி இட்லி போட்டிருக்கிறேன், சாஃப்ட் இட்லி, குஷ்பு இட்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேட்டர் எப்படி அரைக்கிறது அதுவும் அந்த வீடியோவும் நம்ம சமைப்போம் வாங்க சேனலில் இருக்குது. எல்லா லிங்க்கும் நான் இதனுடைய வீடியோவில் நான் கொடுக்குறேன், நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை இன்னொரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி வச்சு ஊற வைப்போம். இப்போ வந்து நம்ம 5 hours 6 hours கழித்து பார்க்கலாம் இது எப்படி வந்து ஊறி இருக்குதுன்னு. இதுக்கு வந்து எவ்வளோ உளுந்து போடணும்னு நான் சொல்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரெண்டு கேழ்வரகு ஒரு அரிசி போட்டோம் இல்லையா, அதில் பாதி வந்து உளுந்து போட்டுங்க, பாதி உளுந்து போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த வரைக்கும் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறிட்டு நல்லா உங்களுக்கு காணும். உங்களுக்கு இதை வந்து கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அரைக்கிறப்ப எப்படி அரைக்கும். இது வந்து நல்லா ஊறிடுது, ஃப்ரிட்ஜில் வச்சேன் இல்லையா அது ஊறிடுது. இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் போடுவோம். இது நான் கிரைண்டரில் போட்டிருக்கிறேன், உடனே தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்களேன். தண்ணியை நான் ஊற்றலை, சும்மா கொஞ்சோண்டு அந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றிக்கு போகிறேன் அவ்வளோதான். இந்த இதோட சரி, அப்புறமேட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜில் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் அரிசி அளந்தோம் இல்லையா, அதுலேயே ஒரு 1/4 கப்பு கிட்ட நான் அவல் ஊற வச்சுக்கிறேன். நான் இப்போ உளுந்து அரைச்சிக்கின்னு இருக்கிற நேரத்துலேயே அவல் ஊறிட்டாக்கா போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம அரிசியிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை அவல் ஊற வச்சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சிட்டோம் நம்ம, ஒரு 20 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நல்லா அரைப்பட்டுடுச்சு பாருங்களேன், நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கேழ்வரகு அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் கேழ்வரகு போட்டிருக்கிறேன் பாருங்களேன், உளுந்து எடுத்துட்டேன், கேழ்வரகு போட்டிருக்கிறேன், அரிசி கேழ்வரகு இருக்குது இல்லையா அதை போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் மையட்டும், அதுலேயே வந்து நம்ம இந்த ஊற வச்சிருக்கிறேன் பாருங்களேன். உளுந்து அரைக்கிறப்போ நான் இந்த அவல் ஊற வச்சேன் இல்லையா, கொஞ்சம் ஒரு 2-3 சுத்தட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அவல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2-3 சுத்திடுச்சு, இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அவலை நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து அந்த நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம கலந்துக்குவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன். இதில் இதில் போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுடுவோம். ஓவர் நைட்டு வச்சுட்டு நம்ம அப்புறமேட்டா சுடுறப்ப நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் நைட் வச்சுருந்தேன், இந்த அளவுக்கு மாவு புளிச்சிடுச்சு. இதை பாருங்கள், இதெல்லாம் புளிச்சிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றுவோம். இது இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிங்க. ஏன்னா வந்து இட்லி ஊற்றுறப்போ இந்த கேழ்வரகு வந்து இட்லி கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குணம் கேழ்வரகுக்கு இருக்குது. ஒரு மாதிரி மேலே வந்து ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கிற மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். வந்து இதில் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இதை கலந்துட்டு நீங்கள் வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறப்போ இட்லி சுட்டு எடுத்துன்னு போகணும்னா, அது வந்து இட்லி இன்றைக்கி சுட்டு எடுத்தோம்னா மறுநாள் வச்சுன்னு இருக்கிறோம்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி அழுத்தமாக ஆகிப்போயிடும். இல்லை காலையில் சுட்ட இட்லி நைட்டு வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கணும்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுறீங்கன்னா மேலே வந்து அந்த ட்ரை ஆகாமலே இருக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நார்மல் இட்லி மாவுலாம் நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இட்லி கூட இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு நீங்க இட்லி ஊத்துறீங்கன்னா 24 மணி நேரம் ஆனா கூட அந்த இட்லி வந்து அழுத்தமாகாம மேல வந்து ட்ரை ஆகாம இருக்கும். இந்த டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா துணி போட்டு இட்லி ஊற்றிக்கிறதா இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இந்த பிளேட்டில் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு தான் நீங்கள் இட்லி வைக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இட்லி தட்டு வச்சுட்டு 5-8 நிமிஷம் அந்த மாதிரி வச்சிங்கனாலே இட்லி நல்லா வெந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது கொஞ்சம் ஆறணும் தான் நம்ம எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இட்லி எடுத்துருக்கேன் பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். நான் சொன்ன ரேஷியோவிலே போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இதே மாதிரி சாஃப்டாக வரும், காயாமலையும் இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா பணியாரம் செய்யறதுக்கு 2 கைப்பிடி அளவு நான் வெல்லம் போட்டு கரைச்சி வச்சுட்டு இதை வடிகட்டிட்டு அப்புறம் ஊற்றுவோம். ஏன்னா கல் மண்ணெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கல் மண்ணெலாம் இருக்கும். அதனால் வடிகட்டி நம்ம ஊற்றணும். இதை கரையட்டும், அதுக்கப்புறம் வந்து மற்றது என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு அரைக்கணும் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன் நான். இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா வெல்லம், அதை வந்து இதில் அப்படியே வடிகட்டிக்குவோம். வடிகட்டிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட ஏலக்காய் போட்டுக்குவோம். இதிலேயே வந்து நீங்கள் தேங்காவை வந்து பல்லு பல்லாக நறுக்கி நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது நம்ம பணியாரம் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தேங்காய் தூவி விட்டாலும் விடலாம். இப்போ வந்து நான் தாளிப்பு கரண்டி தான் வச்சுருக்கிறேன். சும்மா கொஞ்சம் வெங்காயம்லாம் வதக்கி போடுவோம் கார பணியாரத்துக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட கடுகு போட்டுங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட கடுகு போட்டுங்க. போட்டுட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட வெள்ளை உளுந்து போட்டுங்க. கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக சீரகம் போட்டுங்க. போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட பெருங்காயத்தூள் போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை 1-2 சில்லி வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் பொடியாக, அதை போட்டு இதில் வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கிளாஸியாக வதங்கினா போதும். ஒரு சின்ன பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கொடமிளகா ஒரு சின்னதாக சின்ன கொஞ்சோண்டு பீஸு கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். கொடமிளகா போட்டுக்கணும் கிரேட் பண்ணது, இஞ்சி பூண்டும் கிரேட் பண்ணது போட்டுக்கினேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு இதெல்லாம் வதக்கிக்கணும். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு பீட்ரூட்டு கேரட் எல்லாம் கூட இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பெரியவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து வெறும் வெங்காயம் இது மாத்திரமே போட்டு பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு இது மாத்திரமே நம்ம செஞ்சாலும் அந்த பணியாரம் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஆறின பிறகு தான் நம்ம வந்து மாவில் கலக்கணும். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன அது ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பணியார சட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நெய் ஊற்றிக்கணும். ரவை மாதிரி நெய் வந்து எப்படி காய்ச்சறது வீட்லேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலில். அதனுடைய லிங்கை வந்து இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம நல்லா வெல்லம் போட்டு கரைச்சிட்டோமாச்சா இந்த மாவு வந்து ஊற்றுவோம். நம்ம திருப்பி போடுவோம்.
பாருங்க நல்லா வெந்திருக்கு. நான் இப்போ தேங்காய் பூ போட்டுருக்கிறேன் பாருங்களேன். இது வந்து நம்ம முதல் ஊத்துறோம் பார்த்தீங்களா, அப்பயே நம்ம தேங்காய் பூ போடணும். நான் இப்போ போடாமல் விட்டுட்டேன் நான், நான் இப்போ போட்டிருக்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். நான் டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் தேங்காய் கூட நீங்கள் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வெந்துடுது ரெண்டு பக்கமும். நான் இப்போ வந்து எடுத்துகிட போகிறேன். அடுத்து கார பணியாரம் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அதே பணியார சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு அரை கிண்ணம் கிட்டத்தட்ட நான் மாவு எடுத்துருக்கிறேன். நான் அதே மாவையே அரை கிண்ணம் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே இந்த மாவில் போட்டுக்குவோம். போட்டுட்டு அந்த வெங்காயம்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா போட்டுட்டு இதுக்கு வந்து தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லாட்டா வேணாட்டா விட்டுலாம். டயட்டில் இருக்கிறவங்களாம் தேங்காய் போடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரியே இப்போ இதில் ஊற்றுவோம். நான் தேங்காய் போடலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். டயபெட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு நைட்டு டின்னராகவும் நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் குறைவாக எண்ணெய் ஊற்றி அவங்களுக்கு வந்து டின்னராகவும் கொடுக்கலாம். தோசையாகவும் இல்லை ஊற்றாப்போம் அந்த மாதிரிலாம் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்குவோம். குதிரவாள அரிசி, மாப்பிள்ளை சம்பார்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துலேயுமே இதே மாதிரியே நீங்கள் இதே ரேஷியோவே போட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் அதில் கூட இதே மாதிரியே நீங்கள் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெறும் அரிசியே நம்ம சேர்க்காமல் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு பணியாரம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். குண்டு குண்டு பணியாரம் பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். மெயினாக உங்களுக்கு இதை பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே ஒரே மாவு தான், ஒரே பேஸ் மாவு தான். நான் பணியாரத்துக்குன்னு தனியாக எதுவுமே போடலை. மெயினாக நான் வந்து பேக்கிங் சோடா கூட போடலை. அப்படியே ஒரு 8 மணி நேரம் குளிக்க வச்சு நான் செஞ்சேன். இன்னும் சால்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நேச்சுரலாக இருக்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் நான் செஞ்சேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குண்டு குண்டாக நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. தோசை ஊற்றிக்கவும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது இந்த மாதிரி வெங்காயமோ இல்லை நீங்கள் தோசைக்குன்னு துடைக்கிற துணி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இப்பொழுதுமே இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தோசை வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா வரும். எப்படியாப்பட்ட மாமா இருந்தாலும் தோசை நல்லா வரும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ஹீட்டு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். மாவு கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம். வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். கிறிஸ்பி தோசை, ரவா தோசை, இன்ஸ்டன்ட் ரவா தோசை எல்லாமே நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாமே. ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிங்க, ரொம்ப ஊற்ற தேவையில்ல. இது கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சிங்க. இப்படி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுங்க. நல்லா வெந்துடுது. உங்களுக்கு திருப்பி போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, திருப்பி போட வேண்டியதில்லை. அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களேன் தோசை. இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்களேன் கிறிஸ்பியாக நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா நான் கார பணியாரம் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஸ்வீட் பணியாரமும் நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா கிறிஸ்பியாக ராகி தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி சாஃப்டாக இட்லி சுட்டு இவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இட்லி இருக்குது பாருங்களேன். இந்த இட்லிக்கு சுவையாக நல்லா நான் வெண்டைக்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன். இதனுடைய வீடியோ வந்து கூடி சீக்கிரத்தில் வரும் நம்ம சேனலில் பாருங்கள். சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த வெண்டைக்காய் சட்னிக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெண்டைக்காய் சட்னி வந்து ஸ்பெஷல். அது வந்து இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நல்ல ஈஸியாகவும் நல்ல கார சாரமாகவும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கூடி சீக்கிரம் நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்களா சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. தோசை அவ்வளோ ஒரே ஒரு டீஸ்பூனு தான் நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றினேன். இந்த பாருங்கள் இந்த சட்னிலையும் தேங்காய் சட்னிலையும் தொட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா சூப்பர். அப்படியே ஒரு தேவாமிரதம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா,
அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட், நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு. இப்போ வந்து நம்ம ஸ்வீட் பணியாரம் சாப்பிட்டு பார்க்கலாம். அடாடா, இது எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம பேசணும்னு, அப்படி ஒரு டேஸ்டாக இருக்குது. நான் வந்து சொன்னால் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக நல்லா இருக்குது அம்மானு சொல்லுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கார பணியாரம் நம்ம சாப்பிடுவோம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இதுக்கு தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும், ஏன்னா ஏற்கனவே இதில் வந்து வெங்காயமெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி தான் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இதுக்கு. அடடா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து ரசித்து செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் போட்டிருக்கிற என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோவை எல்லாமே நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க, எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூ வியூவர்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.